சென்னை பசுமை வழி சாலை இல்லத்தில் பொதுச் எடப்பாடி கே பழனிசாமி முன்னிலையில் மாற்றுக்கட்சியினர் கட்சியினர் ஏராளமானோர் அதிமுகவில் இணைந்தனர் அதிமுக அவைத்தலைவர் மகன் உசேன் ஏற்பாட்டிலும் அகில இந்திய அச்சுநல சங்க மாநில தலைவரும் அமமுக இளைஞரணி மாவட்ட செயலாளருமான எம் எஸ் சையது ஜாஃபர் தலைமையிலும் பெரம்பூர் கொளத்தூர் தொகுதிகளைச் சேர்ந்த அக்கட்சி நிர்வாகிகள் கொளத்தூர் தொகுதிக்கு உட்பட்ட பன்னீர்செல்வம் உள்ளிட்ட மாட்டுக் கட்சியினர் அதிமுகவில் இணைந்தனர் சென்னை பசுமை சாலை இல்லத்தில் கழக பொதுச் செயலாளர் முன்னிலையில் அவர்கள் தங்களை அதிமுகவில் இணைத்துக் கொண்டனர் அவர்களுக்கு அதிமுக பொதுச்செயலாளர் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி கழக துண்டு அணிவித்து வாழ்த்து தெரிவித்தார் சென்னை பசுமை சாலையில் உள்ள செவ்வந்தி இல்லத்தில் அதிமுக பொதுச் செயலாளரும் எதிர்கட்சி தலைவருமான புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி திருவண்ணாமலை மத்திய மாவட்ட கழக செயலாளர் ஜெயசுதா மரியாதை நிமித்தமாக நேரில் சந்தித்தார் இந்த சந்திப்பின் போது மாவட்ட செயலாளர் ஜெயசுதாவின் மகன் டாக்டர் விமல்ராஜ் இருந்தார் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி திருவண்ணாமலை தெற்கு மாவட்ட கழக செயலாளர் அக்ரி எஸ் எஸ் கிருஷ்ணமூர்த்தி கழக அமைப்பு செயலாளர் துரை செந்தில் ஆகியோர் சென்னை பசுமை வழி சாலை இல்லத்தின் நேரில் சந்தித்தனர் அப்போது திருவண்ணாமலை தெற்கு மாவட்டத்திற்கு உட்பட்ட ஆறுநூற்று நான்கு வாக்குச்சாவடிகளில் பூத் கமிட்டி இளைஞர் பாசறை இளம்பெண்கள் பாசறை மற்றும் மகளிர் அமைப்புகளை ஏற்படுத்தியதற்கான விவரங்களை பொதுச் செயலாளரிடம் வழங்கினர் அதிமுக சார்பில் கிறிஸ்துமஸ் பெருவிழா நிகழ்ச்சியை சிறப்பாக நடத்துவது சம்பந்தமாக கழக பொதுச்செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமியுடன் திருவள்ளூர் மத்திய மாவட்ட கழக செயலாளர் பெஞ்சமின் கழக வர்த்தக அணி செயலாளர் சீதா செல்லப்பாண்டியன் கழக வழக்கறிஞர் பிரிவு செயலாளர் இன்புதுரை கழக சிறுபான்மையினர் நலப்பிரிவு பொருளாளர் ஜான் மகேந்திரன் ஆகியோர் நேரில் சந்தித்து சென்னையில் ஆலோசனை பெற்றனர் சென்னை பசுமைவெழிச்சாலை இல்லத்தில் அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமியை தமிழ்நாடு வியாபாரிகள் சங்க பேரவையின் மாநிலத் தலைவர் முத்துக்குமார் தஞ்சை வெள்ளைச்சாமி நாடார் வி எம் துரையரசன் ஆகியோர் நேரில் சந்தித்து கழகத்திற்கு தங்களது முழு ஆதரவை தெரிவித்தனர் இந்நிகழ்வின் போது முன்னாள் அமைச்சர் கடம்பூர் உடன் இருந்தார்